ஏப்ரல் 15. புனித ஹன்னா. பிரான்ஸ் நாட்டில் வசதி மிகுந்த குடும்பத்தில் பிறந்த ஹன்னா சிறுவயது முதல் இறைபக்தியும் ஏழைகளுக்கு உதவுகின்ற குணமும் கொண்டவராக வளர்ந்தார். சிறுவயது முதல் தனக்கு பரிசாக கிடைக்கின்ற பொருட்களை பிறருக்கு பகிர்ந்தளித்து மகிழ்ந்த ஹன்னா தன் வாழ்வினை தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்பதில் உறுதியோடு இருந்தார். பிரான்ஸ் நாட்டின் ஸ்ட்ராஸ்பர்க் மறைமாவட்டத்தில் வாழ்ந்த ஹன்னா ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். அனுதினமும் திருப்பலியில் பங்கேற்று திருப்பலிக்கு பிறகு ஒரு மணி நேரம் ஜெபிப்பதினை வழக்கமாக கொண்டிருந்த ஹன்னா ஆண்டவரின் பணிகளை மக்களுக்கு செய்து வாழும் புனிதராக பெயர் பெற்றார். எளியோர்க்கு உதவிகள் செய்வதற்காக ஒரு குழுவினை ஏற்படுத்திய ஹன்னா தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஆலயங்கள் மடங்கள் கட்டுவதற்கு மனமுவந்து அளித்தார். ஸ்ட்ராஸ்பர்க் மறைமாவட்டத்தின் அனைத்து பங்கு தளங்களிலும் எளியோர்க்கு உதவிகள் செய்வதற்கு குழுக்களை அமைத்த ஹன்னா பிறரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்வு என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். தன் இறுதி காலத்தில் தான் கட்டமைத்த குழுவினரிடம் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவும் பணியினை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஹன்னா கிபி 679 ஆண்டு விண்ணகப் பிறப்படைந்தார். ஹன்னாவின் கல்லறையில் ஜெபித்த மக்களுக்கு புதுமைகள் நடைபெற கிபி 1520 ஆண்டு திருத்தந்தை 10 சிங்கராயர் புனிதராக உயர்த்தி சலவை தொழிலாளர்களின் பாதுகாவலராக உயர்த்தினார். புனித ஹன்னா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சலவை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்காகவும் அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம்.